Hi friends, வணக்கம். Welcome to Infinite Math Channel. Hi, இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா 10th standard chapter 5 coordinate geometry ஆயத்தொலை வடிவியல் exercise 5.4 தான். Exercise sums தான் பார்த்துட்டு இருக்கோம். 11th sum பாருங்க. Question என்ன கொடுத்திருக்காங்க அப்படினு சொல்லிட்டு இங்க ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்களா? ஆகிய நேர்க்கோடுகள் சந்திக்கும் புள்ளியையும். இப்போ இது ரெண்டும் இப்படி கட் பண்ணா அது சந்திக்கிற புள்ளியையும். அடுத்து இங்க திருப்பி ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. ஆகிய நேர்க்கோடுகள் சந்திக்கும் புள்ளியையும் இணைக்கும் நேர்க்கோட்டின் சமன்பாட்டை காண்க. சரியா? இப்போ இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா அதேதான். Find the equation of a straight line joining the point of intersection of. இந்த ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்கல்ல, அதனோட point of intersection இங்க இருக்கும். சரியா? அடுத்து இந்த ரெண்டு ஈக்குவேஷனோட பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இங்க இருக்கும். இத ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ற இந்த ஈக்குவேஷனை நம்ம கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. சரியா? அப்ப என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ல XY கண்டுபிடிக்கணும். அடுத்து இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ல XY கண்டுபிடிக்கணும். அப்புறம் இங்க ஒரு பாயிண்ட் கிடைக்கும், இங்க ஒரு பாயிண்ட் கிடைக்குமா? சோ 2 பாயிண்ட் ஃபார்ம் வச்சுட்டு ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேங்களா? வெரி வெரி சிம்பிள் தான் இது. ஜஸ்ட் சால்விங் ஆஃப் XY தான். XY கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் இதுல வேலையே நமக்கு. சோ இப்ப ஃபர்ஸ்ட் இங்க இப்ப இந்த ரெண்டு ஈக்குவேஷன் எடுக்க போறோம் நம்ம. அப்ப என்ன வரும்னு பாருங்க. 3x + y + 2 = 0. அடுத்து இங்க என்ன இருக்குது? x - 2y - 4 = 0. நான் இப்ப இதுக்கு எப்படி கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னா கிராஸ் ப்ராடக்ட் மெத்தட்ல கண்டுபிடிக்க போறேன். சரிங்களா? சோ அதாவது இப்ப இங்க வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ், அதுக்கப்புறமா y, அதுக்கப்புறமா 1. இப்போ x அப்படி இங்க என்ன பண்ணோம்? இதை x விட்டுட்டு இதுல இருந்து போடணும். இப்போ இதனோட கோஎஃபிஷியன்ட் என்னது? 1, இங்க -2. அடுத்து இங்க 2 - 4. அடுத்து இங்க 3, 1. அடுத்து திருப்பி இத அப்படியே ரிப்பீட் பண்ணிடணும். சோ 1 - 2. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா x by இங்க கிராஸ் ப்ராடக்ட் இத மல்டிப்ளை பண்ணா -4. அடுத்து மைனஸ் வந்து இது அந்த ஃபார்முலாலயே வரும். சரியா? மைனஸ். அடுத்து இங்க மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா -4 = அடுத்தது y by இங்க 1 2s are 2 மைனஸ் இங்க மல்டிப்ளை பண்ணோம்னா -12 = 1 by இங்க மல்டிப்ளை பண்ணோம்னா -6 மைனஸ் இங்க மல்டிப்ளை பண்ணோம்னா 1. இதை சிம்பிளிஃபை பண்ணிடலாமா? இப்ப பாருங்க, x by இங்க -4 -into -4 = y by 2 இங்க -into -12 = 1 by இங்க -6 -1. ஓகே, இன்னும் இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா x by 0 = y by இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 14 = 1 by இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா -7. ஓகே, இப்ப எக்ஸையும் இதையும் ஈக்குவேட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒய்யையும் இதையும் ஈக்குவேட் பண்ணிக்கலாம். அப்போ இங்க x by 0 = 1 by -7. அப்ப x = இந்த 0 இங்க போச்சு அப்படின்னாவே இது ஃபுல்லா 0 தான். அப்ப x = 0. அடுத்தது இங்க y by 14 = 1 by -7. அப்போ y வேணும்னா இந்த 14 இங்க போயிடுமா? சோ 14 by -7 -2. சோ இங்க வந்து y = -2. சரியா? அப்ப நமக்கு இங்க இதனோட இன்டர்செக்ஷன் பாயிண்ட் என்ன? ஓகேங்களா? இன்டர்செக்ஷன் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 0, -2. சரியா? 0, -2. சோ 0, -2. இப்ப இது வந்து ஒரு பாயிண்ட் நம்ம கண்டுபிடிச்சோம். அடுத்தது அதே மாதிரியே இந்த ரெண்டு ஈக்குவேஷனுக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும் இன்டர்செக்ஷன் பாயிண்ட். சரியா? இப்ப இந்த ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்து எழுதிட்டுமா? இப்ப இது வந்து செகண்ட், இது வந்து ஃபர்ஸ்ட். ஓகே, இப்ப செகண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா 7x - 3y = -12. அடுத்தது 2y + x = x + 3. சரியா? இது வந்து ஈக்குவல் டு இந்த ரெண்டு ஈக்குவேஷன் வந்து அவங்க கொடுத்திருக்காங்க. சோ இப்போ இத என்ன பண்ணலாம்? நம்ம இதே மாதிரி மாத்திக்கலாம். =0. சரிங்களா? =0 அப்படின்ற மாதிரி இத வந்து மாத்த போறோம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா 7x - 3y இங்க இருக்கிற -12 இங்க வந்துருச்சுனா +12 = 0. சரியா? இப்போ இந்த ஈக்குவேஷன் இப்படி எழுதிட்டேன். அடுத்து இப்போ இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ண போறேன்னா இங்க இருக்கிற 2y இங்க கொண்டு போயிடுறேன். அப்போ -2y போயிடுமா? அப்போ x - 2y இங்க வந்து +3 = 0. புரியுதா உங்களுக்கு? இப்ப இந்த ஈக்குவேஷன் எப்படி வந்துச்சு? இதை இந்த பக்கம் கொண்டு போயிட்டேன், அவ்வளவுதான். சோ இப்ப திரும்பவும் இதையும் இதே மாதிரியே இந்த கிராஸ் ப்ராடக்ட் ஃபார்ம்ல xy வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். So இப்போ cross y productக்கு first x அதுக்கப்புறமா y அதுக்கப்புறமா 1. So இப்போ x அப்படினா இதுல இது ரெண்டும் விட்டுடுங்க. இது நம்ம simplify பண்ணினா இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் கொண்டு வந்திருக்கோம். இது ரெண்டும் தான் கன்சிடர் பண்ணனும். So இங்க y ல இருந்து ஸ்டார்ட் பண்ணனும். -3 -2. அடுத்து இங்க 12 3. நெக்ஸ்ட் இங்க ஃபர்ஸ்ட் இருக்குது 7 1. அடுத்து திருப்பியும் இங்க இருக்குறத அப்படியே கண்டினியூ பண்ணனும். -3 -2. ஓகேவா? So இப்போ நெக்ஸ்ட் அப்படினா இப்போ x by இதை இப்போ cross product பண்ணோம்னா -9 minus இங்க multiply பண்ணோம்னா -24 equal to y by இங்க multiply பண்ணா 12 minus இங்க 21 equal to 1 by இங்க multiply பண்ணா -14 minus இங்க multiply பண்ணா -3. இப்போ பாருங்க x by -9 இங்க minus into minus plus 24 equal to y by இங்க subtract பண்ணோம் அப்படினா 12 போயிடுச்சுனா என்ன வரும் -9 equal to 1 by -14 இங்க minus into minus plus 3. அடுத்து இன்னும் simplify பண்ணோம் அப்படினா x by 24 ல 9 subtract பண்ணிட்டோம் அப்படினா 15 equal to y by -9 equal to 1 by இங்க -11. இப்போ equate பண்ணிக்கலாமா? இப்ப பாத்தீங்கன்னா first x by 15 equal to 1 by -11. அப்போ x is equal to இந்த 15 இங்க போயிடுச்சுன்னா 15 by 11 இங்க மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ். இப்ப x கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து y by -9 equal to 1 by -11. அப்போ y வேணும் அப்படின்னா -9 by -11 9 by 11. இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடுச்சு. இது வந்து இப்போ y. இப்போ இதுல என்ன இன்டர்செக்ஷன் பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா -15 by 11, 9 by 11. Okay, வா? So, இப்போ என்ன ஆயிடுச்சு? இதுவும் வந்து இன்டர்செக்ஷன் பாயிண்ட் தான். இன்டர்செக்ஷன் பாயிண்ட். ரெண்டு பாயிண்ட் கிடைச்சிருச்சு. இங்க ஒரு பாயிண்ட், இங்க ஒரு பாயிண்ட். So, 2 பாயிண்ட் ஃபார்ம்க்கான ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் அந்த பாயிண்ட்ஸ் எடுத்து எழுதிக்கலாம். 0, -2. இங்க -15 by 11, 9 by 11. Okay. So, இப்போ இது என்னது? x1, y1, x2, y2. So, இப்ப 2 point form எழுதலாமா? 2 point form. Straight line ஓட 2 point form equation என்ன அப்படின்னா y minus y1 by y2 minus y1 equal to x minus x1 by x2 minus x1. Okay? அப்படி substitute பண்ண போறேன். அப்போ y minus y1 இருக்கிற இடத்துல -2 by y2 minus y1. அப்போ 9 by 11 minus -2 equal to x minus x1 இருக்கிற இடத்துல 0 by x2 minus x1 இருக்கிற இடத்துல 0. So, இப்ப பாருங்க y இங்க minus minus plus 2 வந்துரும் divided by. இப்ப இந்த இடத்துல நான் இதுக்கு LCM எடுத்தேன்னா 11 இங்க 9 இங்க minus into minus plus வந்துரும். இந்த 11 இங்க multiply பண்ணனா 22 equal to x by -15 by 11. ஏன்னா இது 0ங்கிறதுனால அதை விட்டுட்டேன். Okay. So, இப்ப next என்ன பண்ண போறேன் அப்படின்னா y plus 2 into இப்ப இது இங்க வெச்சிட்டு இந்த இத வந்து நான் fraction வந்து reciprocal-ஆ கொண்டு போறேன் multiplication. அப்போ 11 by இது ரெண்டுத்தையும் add பண்ணோம் அப்படின்னா 31. 31 தானா? ஆமா. Equal to இங்க பாருங்க இப்போ x into -11 by 15. இப்ப இந்த 11 இங்க cancel ஆயிடும். இப்ப பாருங்க y plus 2 by 31 equal to x by 15 இங்க minus இருக்கும். புரியுதா உங்களுக்கு? இங்க என்னது நமக்கு -11ல. அதனால தான் நமக்கு இங்க அந்த minus இங்க இருக்குது. சோ இப்போ இத இன்னும் simplify பண்ணோம் அப்படினா இங்க இருக்கிற 15 இங்க கொண்டு போயிடலாம். அப்போ 15 into y plus 2 equal to -31x. இந்த 31 இங்க கொண்டு போயிட்டேன். இப்போ இத multiply பண்ணா அப்படினா 15y plus 30 equal to -31x. இப்ப இது -31x இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம்னா plus வந்துரும். So 31x plus 15y plus 30 equal to 0. இதுதான் அவங்க கேட்ட அந்த ஈக்குவேஷன். ஓகேவா? சோ ஜஸ்ட் ஒண்ணுமே இல்ல. இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு ஈக்குவேஷனுக்கு இன்டர்செக்ஷன் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். அடுத்து இருக்கிற ரெண்டு ஈக்குவேஷனுக்கு இன்டர்செக்ஷன் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். இந்த பாயிண்ட் கண்டுபிடிக்கிறது வந்து இந்த ஃபார்ம் தான், இந்த மெத்தட் தான் நீங்க யூஸ் பண்ணணும்ன்றது கிடையவே கிடையாது. சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் இருக்கு, எலிமினேஷன் மெத்தட் இருக்கு, நீங்க எது வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, உங்களோட கன்வீனியன்ட் தான். நான் வந்து உங்களுக்கு ஒரு தடவை எக்ஸாம்பிள் சம்ல வந்து இந்த மெத்தட் வச்சு ஒரு இது போட்டோம்ல, அதனால நான் திருப்பி இதை போட்டு காமிக்கலாம் அப்படிங்கறதுனால இது போட்டிருக்கேன் இந்த இடத்துல. Okay, namakku theva final xy answer will be perfect ah varanum. Okay, avladha. So ipo indha sum purinjirukom appdi nenikira 11th sum idukapra inno kadasiya ore sum da irukku 12th sum adu matum next video la paakalam. Idu purinjaduna like share and subscribe pannittu doubts edha irundha marakama keela irukka comment section la comment pannunga. Thank you.